நடப்பாண்டில் நாடளாவிய ரீதியில் ஏற்படவுள்ள மாற்றம், இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு ஏற்பட்ட பாரிய நஷ்டம், மதுப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தகவல், தாதியர்களின் கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு, இலங்கையில் சூப்பர் மார்க்கெட்டுகளாக மாறும் வீடுகள், யாழ்ப்பாணத்தில் மீண்டும் தலை தூக்கும் மலேரியா காய்ச்சல். இரண்டாயிரத்தி 2022 ஆண்டில் நாடளாவிய ரீதியில் 25 சுற்றுலா கிராமங்களை அமைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக தெரிவித்துள்ள சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ஒவ்வொரு திட்டத்திற்கும் 10 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் நடப்பாண்டில் குறைந்தது 1.2 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் உலக எரிபொருள் வெளியேற்றம் காரணமாக பிப்ரவரி மாத இறுதிக்குள் சுமார் 11 பில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூட்டு தாபன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக எரிபொருள் விலையை உடனடியாக அதிகரிக்குமாறும் அல்லது எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி சலுகையை வழங்குமாறும் கூட்டு தாபன நிதியமைச்சரிடம் ஏற்கனவே கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் எரிபொருள் வர்த்தகத்தில் ஏற்பட்ட இழப்பினால் உலக எரிபொருள் நிலையத்திற்கு டொலர்கள் நஷ்டம் ஏற்படுவதால் நாட்டிற்கு தேவையான எரிபொருள் இறக்குமதிக்கு கூட நெருக்கடி உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தகவல் ஒன்று புதிய ஆய்வில் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் வெளியான இந்த ஆய்வு உலகம் முழுவதும் கவனிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி வாரம் 1 முதல் 4 கோப்பை சிவப்பு ஒயின் பருகுவது கொரோனா தொற்று பாதிப்பு அபாயத்தை 10% அளவுக்கு குறைக்கின்றதாம். அதேவேளையில் வாரம் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட கோப்பைகள் சிவப்பு ஒயின் அருந்துவதால் கொரோனா அபாயம் 14% அளவுக்கு குறைகின்றதாம். இந்த விஷயத்தில் வெள்ளை வைனும் ஜாம்பைனும் கூட நன்மை அளிக்கின்றன என்றாலும் அவற்றின் பலன் சிவப்பு வைனுடன் ஒப்பிடும்போது குறைவாக உள்ளது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த ஆய்வு முடிவை மதுக்கோப்பையை கையில் ஏந்தி மது கொண்டாட வேண்டியதுதான் என்று மதுப்பிரியர்கள் உற்சாகம் அடைய வேண்டாம் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். ஏனெனில் பியர் அருந்துவது கொரோனா தொற்று அபாயத்தை 7 மடங்கு அளவுக்கு அதிகரிக்கின்றதாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு முழு அரச சேவையும் பாதிக்காதவாறு தாதியர்களின் அங்கீகரிக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அரச சேவை தாதியர் சங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி செயலகத்தில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போதே குறித்த உத்தரவு ஜனாதிபதியினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளிலும் வீட்டு சூப்பர் மார்க்கெட் வலையமைப்பை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒரு பெண் தேர்வு செய்யப்பட்டு அவரது வீட்டின் ஒரு பகுதியில் இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கப்படவுள்ளது. அதற்கமைய தெரிவு செய்யப்படும் வீட்டை புதுப்பிப்பதற்கு அல்லது புதிய கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவுள்ளது. இதற்காக 15,000 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. சூப்பர் மார்க்கெட்டிற்கு தேவையான நுகர்வோர் பொருட்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படவுள்ளதுடன் அனைத்து வீட்டு சூப்பர் மார்க்கெட் வலையமைப்புகளும் கணினி தொடர்பு மூலம் இணைக்கப்படவுள்ளன. இத்திட்டத்தின் மூலம் 14,000 பெண் தொழிலாளர்களை உருவாக்க நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் கூட்டுறவு அமைச்சு முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் மலேரியா காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் மலேரியா தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் பிரசாத் ரணவீர தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் 4 வாரங்களில் 4 மலேரியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருகை தந்த 6 மலேரியா நோயாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மக்கள் இது தொடர்பில் உடனடி கவனம் எடுத்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்கட்டணத்தை செலுத்தாத நுகர்வோருக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க அல்லது மின் விநியோகத்தை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
மின்சார கட்டணத்தை செலுத்த 3 மாத கால அவகாசத்தை வழங்குவதற்கான கட்டளை இன்று பிறப்பிக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய தாமத கொடுப்பனவை 3 மாதங்களுக்குள் செலுத்த தவறும் மின் பாவனையாளர்களுக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அதிகளவில் மின்சாரத்தை பயன்படுத்தும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு தேசிய கட்டமைப்பிலிருந்து இவர்களுக்கு கிடைக்கும் மின்சார விநியோகத்தை துண்டித்து அவர்களிடம் காணப்படும் மின்பிரபாகைகளை பயன்படுத்தி மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு அனுமதிக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அண்மை நாட்களாக நாட்டின் பல பாகங்களில் மின்தடை ஏற்பட்டிருந்தது. நேற்று தினம் இந்த 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இலங்கைக்கு கடன் அடிப்படையில் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 1/2 எந்தவித தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ளவில்லை என பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமதேர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றில் சுமார் 2 மில்லியன் பேர் எந்தவித தடுப்பூசிகளையும் ஏற்றுக்கொள்ளாதுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பரவலடையும் வைரஸ் தொற்று தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், நோய் அறிகுறிகள் எதுவுமின்றி ஒமிக்ரான் தொற்றாளர்களிடமிருந்து வைரஸ் பரவும் வேகம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. கோவிட் தொற்றுக்காக அறிகுறிகள் தென்படாமையினால் அதிகமானவர்கள் ஆன்டிஜென் அல்லது PCR பரிசோதனைகளையும் மேற்கொள்வதில்லை. இதனால் உடல் பலவீனமானவர்களுக்கு தொற்று ஏற்படும் பட்சத்தில் மரணங்கள் சம்பவிக்கும் வீதம் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் நாடளாவிய ரீதியில் ஏற்படவுள்ள மாற்றம், இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு ஏற்பட்ட பாரிய நஷ்டம், மதப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தகவல், தாதியர்களின் கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு, இலங்கையில் சூப்பர் மார்க்கெட்டுகளாக மாறும் வீடுகள், யாழ்ப்பாணத்தில் மீண்டும் தலை தூக்கும் மலேரியா காய்ச்சல்,